ஹாய் மக்களே, ஏப்ரல் 6 அப்போ கண்டிப்பாக எல்லாருமே வந்து 12 டேஸ் மேலே இருக்காங்க, வந்து ஓட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஓட் போடுறத வந்து பிக் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருப்பீங்க. மை டியூட்டி ஓவர் சொல்லிட்டு நம்ம எல்லாம் திங்க் பண்ணால் நம்ம டியூட்டி ஓவரானு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம போகிற ஓட் வந்து கரெக்டாக போய் சேருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து யோசிக்கணும். ஏப்ரல் 6 அப்போ ஒரு வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என்ன வீடியோ அப்படின்னா, ஸ்கூட்டியில் ஒருத்தர் வந்து ஓட்டிங் மிஷினை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்குற மாதிரி வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டிங் மிஷினை வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை, இது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே மறந்துருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து எங்கே நடக்குதுன்னா, வேளச்சேரியில் இருக்க ஒரு பூத்தில் நடக்குது. இது வந்து வேளச்சேரியில் இருக்க பூத் நம்பர் 92 நடக்குது. இந்த பூத் நம்பர் 92 மொத்தம் வந்து 540 ஓட்டு உள்ளோம். ஆனால் வந்து 220 ஓட்டு தான் வந்து விடுது. இதே வந்து நம்மளாம் வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மக்கள்கிட்ட என்னதான் ஓட் போடுங்கன்னு சொல்லணும், பாதி பேர் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ 220 ஓட்டு வந்து விழுது. அப்படி ஓட் விழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வந்து அந்த வந்து மிஷின் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுறாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் என்னச்சுன்னா, வந்து எல்லாமே வீட்டுக்கு போகிறாங்க, எல்லாமே கரெக்டாக நடந்து முடியுது. அன்றைக்கி நைட்டு வேளச்சேரிந்து தரமணி போகிற ரோட் வழியாக வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து ஸ்கூட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க. அப்படி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு ரோட் சைடில் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து மாற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க போல. அப்போ வந்து ஃபுட் டெலிவரி பாய் வந்து பார்த்துருக்கா, இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்கறான்னா, இது என்னதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டா, அவன் தெரிஞ்சு போச்சு இது வந்து ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட முதல் கேள்வி என்ன கேட்கறான், நீங்க யார் இந்த ஓட்டிங் மிஷின் உங்க கையில எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாச்சுன்னா, வந்து அவங்க வந்து மழுப்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லைப்பா இது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாத ஓட்டிங் மிஷின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறது, நீங்கள் யார் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்களோட ஐடி கார்டை வாங்குறான். அவங்களோட பேர் நான் சொல்லிடுறேன், அவங்களோட பேர்னா ஒருத்தரோட பேர் மட்டும் தான் கரெக்டாக வந்து மாட்டிருக்கு. ஆர் வேலன் கண்ணியும் ஒருத்தரோட பேர். அவர் வந்து அசிஸ்டன்ட் ஜோனல் பார்ட்டியில் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு வேளச்சேரியில், ஓகேங்களா. இவர் வந்து அந்த அந்த இடத்துல ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் இவர் வந்து வேலன் இவரோட பேர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து அந்த பையன்கிட்ட வந்து பதில் சொல்லிருக்காரு. இவர் தான், இல்லைப்பா இது வந்து ஒர்க் ஆகாத மிஷின், நாங்கள் தான் அதனால தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் சொல்லிட்டு. அந்த பையன் திருப்பி திருப்பி கேட்குற ஒரே விஷயம்னா, அது வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆகல, ஓகே, ஆனால் நீங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஓட்டிங் மிஷினை அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, மக்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஓட் போடுவாங்களா, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவதா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். ஆனா வந்து அவர் ஒழுங்கான பதில் சொல்ல, அதுக்கப்புறம் சுத்தி இருக்காங்க வர ஸ்டார்ட் பண்றாங்க, சுத்தி இருக்காங்க கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க, எப்படி உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணா, வந்து இந்த வேலன் விட்டு இன்னொரு கார்ல அவரை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாமே அவரை பிடிக்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, நீ பண்ணுங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கேட்பாங்க, கேள்வி கேட்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க, எப்படி எடுத்துருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் வந்து ஐடி கார்டு தவிர அது எதுவுமே பேசவே மாட்டாரு. சொல்ற ஒரு பதில், ஆனா வந்து மிஷின் வந்து ஒரு ஒழுங்கா இருக்கால, நாங்க வந்து எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்றாங்க, போலீஸ் வராங்க, போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் தெரிய வருது, அந்த ஓட்டிங் மிஷின்ல மொத்தம் வந்து 15 ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எப்படி அந்த ஆபீசர் வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்து வந்தாரு சொல்லிட்டு ஒரு புரியாத புதரா இருக்கு மக்களுக்கு. என்ன ஒரு கேள்வினா, ஒரு ஆபீசர், ஒரு மிகப்பெரிய ஆபீசரா இருக்கட்டுமே, அவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க, போலீஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களாம் மீறி எப்படி எடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவர் யாருக்கு எதுக்கு வந்து நடு ரோட்ல நிப்பாடி வந்து அதை வந்து மாத்த வந்து முயற்சி பண்ணணும், எதுக்கு வந்து இவர் ஸ்கூட்டியில் வந்து எடுத்துகிட்டோம், என்ன ப்ராப்ளமாக இருக்குது அந்த இடத்துல. இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு, கண்டிப்பாக நம்ம என்ன தான் ஓட் பண்ணாலும் வந்து இவங்க எப்படி வந்து கவர்மெண்ட் வேலை வந்து பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வேலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த ஒரு ஆஃபீஸர் பண்ண ஒரு வேலையாக சொல்கிறேன், மற்ற யாரையும் சொல்ல, நான் வந்து நடந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம ஏன் ஓட் போடணும் அப்படின்ற எல்லாருக்கும் வந்து மனசுக்குள்ள ஒரு கேள்வி வேலை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஓட் பண்ணாலும் வந்து நம்ம ஓட்டை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்களே, நம்ம ஏன் வந்து போடணும் அப்படின்ற. ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதி பேர், இந்தியாலையும் சரி கொஞ்சம் பேர் வந்து போடுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நடக்கிறப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பாதி பேர் வந்து போட மாட்டாங்க, இது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டு திருப்பி April 17 வந்து 7:00, அதாவது ஈவினிங் 7:00 வரைக்கும் நாங்கள் வந்து திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்கிறோம், அதாவது ரீஎலெக்ஷன் கிடையாது, ரீபோலிங் வைக்கிறோம், சாரி ரீபோலிங் வைக்கிறோம். இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது,
வேளச்சேரியிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி. ஏன்னா வந்து கொரோனா டைம் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து 50% ஆக்குபன்சி 50% ஆக்குபன்சின்னு கொண்டு கண்டிப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஃபுல் லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல் லாக்டவுன் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கேஸ் வந்து 200,000 மேலே வந்து இக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பாதி பேர் இன்னும் வந்து ஓட் பண்ண வரமாட்டாங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து 220 ஓட்டு தான் வந்துச்சு, கண்டிப்பாக 100 ஓட்டு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பப்ளிக் இருக்க கேள்வினா யார் இவங்க இவங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க, இவங்க யாருக்கு எடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டு பேர் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தர் தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த வந்து பர்சன் யாரு, இவங்க யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆஃபீஸர்ஸாக இருக்கிறப்ப வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மனசாட்சிக்குள்ள வந்து இடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒரு பதில் வந்து ப்ராப்பராக சொன்ன மாதிரி தெரியல, எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ஒரு மிஷின் ஓட்டிங் மிஷினை வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு போலீஸ் காரில் தான் எப்பவுமே மாதிரி ஓட்டிங் மிஷினை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேலை சந்திக்கிறேன். பாய் மக்களே.